க்ரஸ்ட் அப்படிங்கிறத தான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். க்ரஸ்ட்டுங்கிறது பார்த்திங்க அப்படின்னா எர்த்தோட அவுட்டர் லேயர் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே தான் வந்து நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, நம்ம வாழ தகுதியான இடம் எதுன்னு பார்த்திங்க அப்படின்னா பூமியோட க்ரஸ்ட். ஓகேங்களா, பூமியோட மேல் ஓட்டு பகுதியில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். சரிங்களா, இட் இஸ் த ஸ்கின் ஆஃப் அவர் எர்த். எர்த்தோட ஒரு தோல் பகுதி தான் வந்து நம்ம க்ரஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். விச் ரேஞ்சஸ் பிட்வீன் 5 to 30 கிலோமீட்டர். இதோட ரேஞ்ச் வந்து பார்த்திங்க அப்படின்னா 5 to 30 கிலோமீட்டர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் சாலிட் அண்ட் ரிஜிட் லேயர் ஆஃப் த எர்த். இது வந்து ஒரு திடமான ரிஜிட் லேயர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப திடமான, அதில் என்ன சொல்கிறது, கடினமான பகுதி அப்படின்னு சொல்கிறாங்க. எர்த்தோட ஒரு கடினமான பகுதி. த திக்னஸ் ஆஃப் த க்ரஸ்ட் இஸ் கிரேட்டர் பிலோ த கான்டினன்ட்ஸ் தென் தி ஓஷன் ஃப்ளோர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கண்டத்தோட ஃப்ளோரை விட, ஓஷனோட ஃப்ளோரை விட இந்த கண்டத்தோட ஃப்ளோர் அப்படிங்கிறது ரொம்ப திக்காக இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கடலுக்கு கீழே இருக்கக்கூடிய நிலப்பரப்பை விட இப்போ நாம் வாழக்கூடிய நிலப்பரப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப திக்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. த க்ரஸ்ட் இஸ் கிளாசிஃபைட் ஆஸ் த கான்டினென்டல் க்ரஸ்ட் அண்ட் ஓசோனிக் க்ரஸ்ட் அப்படின்னு பிரிக்கிறாங்க. அதாவது க்ரஸ்ட்டை வந்து ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க. இந்த மேலோட்டு பகுதியை மேலோட வந்து ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா கான்டினென்டல் க்ரஸ்ட், ஓசோனிக் க்ரஸ்ட் அப்படிங்கிறாங்க. கான்டினென்ட் க்ரஸ்ட் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா கண்டத்தோட மேல் பகுதி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, நாம் வாழக்கூடிய அதாவது உயிரினங்கள் வாழக்கூடிய பகுதியை வந்து கான்டினென்டல் க்ரஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓசோனிக் க்ரஸ்ட் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா கடலுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த நிலப்பரப்பை வந்துட்டு, கடலுக்கு அடியில் இருக்கக்கூடிய அந்த நிலப்பரப்பை வந்துட்டு என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஓசோனிக் க்ரஸ்ட் அப்படிங்கிறாங்க. எப்போதுமே ஓசோனிக் க்ரஸ்ட்டோட கான்டினென்டல் க்ரஸ்ட்டை கம்பேர் பண்ணும்போது கான்டினென்டல் க்ரஸ்ட்டு தான் வந்து உங்களுக்கு ரொம்ப திக்காகவும் கடினமாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. த மேஜர் ஆஃப் த க்ரஸ்ட் ஷியால் ஆர் சிலிக்கா அண்ட் அலுமினியம் அண்ட் சிமா அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, சியால் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா மேஜர் எலிமெண்ட்ஸ், க்ரஸ்ட்டோட மேஜர் எலிமெண்ட் என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா சிலிக்காவும் அலுமினியமும் சேர்ந்தது தான் வந்து இந்த சியால் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, சிமா அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா சிலிக்காவும் மெக்னீஷியமும் கலந்த பகுதியை வந்து சிமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஆர் யூ கிளியர் திஸ்? இதில் பாருங்கள், கான்டினென்டல் க்ரஸ்ட்டை வந்து மேடப் ஆஃப் சியலால் ஆயிடுக்குது, ஓசோனிக் க்ரஸ்ட்டு வந்து சிமாவால் ஆயிடுக்குன்னு சொல்கிறாங்க. கான்டினென்டல் க்ரஸ்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம என்ன சொல்கிறோம், கண்டத்தோட மேல்பரப்பு அப்படின்னு சொல்கிறோம். இது சிலிக்கானாலையும் அலுமினியத்தாலையும் ஆயிடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓசோனிக் க்ரஸ்ட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சிலிக்காவாலையும் மெக்னீஷியத்தினாலையும் ஆயிடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போதுமே இந்த பிக்சரில் பாருங்கள், நமக்கு நல்லாவே கொடுத்துருக்கோம். கான்டினென்டல் க்ரஸ்ட் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப திக்காக இருக்கக்கூடிய பாறைகளான பகுதியாக இருக்குது. சரிங்களா, இது ஓசோனிக் க்ரஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா நீரால் ஆயிடுக்குது, அதனால் இதோட திக்னஸ் வந்து கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு இந்த பிக்சர் மூலயமா நல்லா தெரிஞ்சுக்க முடியுது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேண்டல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேண்டல் அப்படிங்கிறது இன்டீரியர் பார்ட் பெனித் த க்ரஸ்ட் இஸ் கால்டு த மேண்டல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேண்டல் அப்படிங்கிறது மேண்டல் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஒரு க்ரஸ்ட்டோட இன்டீரியர் பார்த்தை தான் வந்துட்டு மேண்டல் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா, விச் இஸ் அபவுட் த 2900 கிலோமீட்டர் திக். அதாவது 2900 கிலோமீட்டர் வந்து திக்னஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன் தி அப்பர் பார்ட் ஆஃப் த மேண்டல் த ராக் ரிமைன்ஸ் த சாலிட், வேரஸ் இன் த லோயர் பார்ட் ஆஃப் த மேண்டல் ராக்ஸ் ஆர் இன் மோல்டன் ஃபார்ம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது மேண்டலோட அப்பர் லேயர் பார்த்திங்க அப்படின்னா அதோட பாறைகள் வந்து ரொம்ப திடமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, கடினமாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. லோயர் பார்ட்டில் வந்துட்டு ராக் வந்து உருகி இருக்கும், பாறைகள் வந்து உருகிய நிலையில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, திஸ் மோல்டன் ராக் இன்சைட் த எர்த் இஸ் கால்ட் ஏ மக்மா, மக்மா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த உருகிய பாறைகளை வந்து நம்ம மக்மா அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம் அப்படிங்கிறாங்க. சரிங்களா, மக்மா அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, அடுத்தது வந்து கோர் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா கரு. ஓகேங்களா, த கோர் இஸ் த இன்னர் மோஸ்ட் த ஹாட்டஸ்ட் லேயர் ஆஃப் த எர்த் விச் லைஸ் பிலோ த மேண்டல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது எர்த்தோட இன்னர் லேயர், ரொம்ப இன்னர் லேயரை தான் வந்து நம்ம கோர் அப்படின்னு பார்த்துருக்கோம். இது ரொம்ப ஹீட்டாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேண்டலுக்கு ரொம்ப கீழே இருக்கக்கூடிய பகுதியை தான் வந்துட்டு நம்ம கோர் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா, இட் இஸ் கம்போஸ்டு மெயின்லி த நிக்கல் அயன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கோர் வந்து எதால் உருவாகி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நிக்கல் அண்ட் அயனால் தான் உருவாகி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து எப்படி அழைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நிஃபி அப்படின்னு சொல்கிறாங்க. எண்ணெய்ங்கிறது நிக்கலோட ஃபஸ்ட்டு ரெண்டு நேம், நிஃபி அப்படிங்கிறது அயனோட ரெண்டு நேம். சரியா, அதை ரெண்டையும் சேர்த்து எஃப்இங்கிறது அயனோட ரெண்டு நேம். சரிங்களா, இதை ரெண்டையும் சேர்த்து நிஃபி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா,
The core is divided into solid inner core and liquid outer core அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கோரை வந்து ரெண்டாக பிரிச்சிருக்காங்க. திடமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதியை திட இன்னர் கோர் அப்படின்னும், அதாவது திட உள் கர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதே மாதிரி லிக்விட் அவுட்டர் கோர் அப்படிங்கிறது திரவத்தில் அவுட்டர் கோர் வந்து பார்த்திங்க அப்படின்னா லிக்விடாக இருக்கும், சரிங்களா, திரவ நிலையில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வகையாக பிரிச்சிருக்காங்க. உள்ளிருக்கக்கூடிய அந்த கரு வந்துட்டு சாலிடாக இருக்கும், வெளியே இருக்கக்கூடிய அந்த கரு வந்துட்டு லிக்விடாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? த ப்ரெசன்ஸ் ஆஃப் லார்ஜ் குவான்டிட்டிஸ் ஆஃப் அயன் இன் தி கோர் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தி எர்த் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ரொம்ப அயன் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதியில் தான் வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆக மொத்தம் இந்த கோர் பகுதியில் தான் வந்து என்ன இருக்குது, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆஸ் த எர்த் ரொட்டேட்டட் ஆன் இட்ஸ் ஆக்சஸ் த லிக்விட் அவுட்டர் கோர் ஸ்பின்ஸ் ஓவர் த சாலிட் இன்னர் கோர் அண்ட் ஜென்ரேட் த எர்த் மேக்னெட்டிக் ஃபீல்டு. அதாவது எர்த் வந்து ரொட்டேட் ஆகும்போது வெளியே இருக்கக்கூடிய அந்த திரவ கோர் வந்து, அதன் திரவ கரு வந்து என்ன ஆகுது அப்படின்னா சுழன்று உள்ளே இருக்கக்கூடிய இன்னர் சாலிடு கோர் சாலிடு கோர் இருக்குது இல்லைங்களா, அதில் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டை வந்து ஜென்ரேட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? திஸ் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஃபங்க்ஷனிங் ஆஃப் தி மேக்னெட்டிக் காம்பஸ் டியூ டு த ஹை ப்ரெஷர் அண்ட் த மெட்டீரியல் இன் த இன்னர் கோர் ஆர் அனேபிள் டு மூவ் அண்டு ஹென்ஸ் த ரிமைன்ஸ் ஓலேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அதிக ப்ரெஷர்னால் உள்ளே இருக்கக்கூடிய இன்னர் கோரில் இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ்னால மூவ் ஆக முடியாது, சரிங்களா. அதனால் நமக்கு வந்து உள்ளே வந்துட்டு ரிமைனிங் சாலிடாக திடப்பொருளாக வந்து கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாறைகளாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா. ராக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ராக்ஸில் வந்து 3 types ஆஃப் ராக்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அந்த 3 types ஆஃப் ராக்ஸ் பற்றி தான் இங்கே பார்க்க போகிறோம். ராக்ஸ் அப்படின்னா என்ன? ராக்ஸ்னால் என்னடாக்கன்னா பாறைகள், சரிங்களா. பாறைகளில் 3 வகையான பாறைகள் இருக்குது. அந்த பாறைகளை பற்றி நம்ம இந்த சாப்டரில் பார்க்க போகிறோம், சரிங்களா. த க்ரஸ்ட் இஸ் எ ஸ்டோர் ஹவுஸ் ஆஃப் த ராக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது க்ரஸ்ட் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லியிருக்கோம் நம்ம. க்ரஸ்ட்டுங்கிறது ஒரு மேலே இருக்கக்கூடிய ஒரு ஓட்டு பகுதி இல்லையா. அந்த ஓட்டு பகுதியை தான் வந்து பாறைகளின் இருப்பிடம் அப்படின்னு சொல்கிறோம், சரியா. அண்ட் அக்ரிகேட் ஆஃப் மினரல்ஸ் ஆன் த எர்த் க்ரஸ்ட் இஸ் கால்டு த ராக் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? அதாவது மினரல்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதியை நம்ம வந்து க்ரஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். அந்த க்ரஸ்ட் பகுதியை தான் நம்ம வந்து இப்போ என்னன்னு சொல்லியிருக்கோம், ராக் அப்படின்னு சொல்கிறோம், சரிங்களா. மினரல் எல்லாம் ஒட்டுக்காக சேர்ந்து ஒரு பாறையை உருவாக்குது. ஓகேங்களா? பாறைகளை உருவாக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இட் மே பி ஹார்ட் அண்ட் கம்பாக்ட் லைக் கிரானைட் அண்ட் சாஃப்ட் கிளே ஆர் லூஸ் அண்ட் சாண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. பேஸ்ட் ஆன் பாறைகளை பொறுத்து ஹார்டாக இருக்கக்கூடிய பகுதியை வந்து கிரானைட் அப்படின்னு சொல்கிறோம், சாஃப்டாக இருக்கக்கூடிய பகுதியை கிளே அப்படின்னு சொல்கிறோம், அடுத்தது ரொம்ப லூஸாக இருக்கக்கூடிய பகுதியை மணல் அப்படின்னு சொல்கிறோம், சரிங்களா. எல்லாமே பாறைகளில் இருந்து தான் நமக்கு உருவாகுது. ஓகேங்களா? த டீப்பஸ்ட் பிளேஸ் எவர் ரீச்ட் பை அ ஹியூமன் டெக்னாலஜி வேரி ஃப்ரம் டைம் டு டைம். அதாவது ரொம்ப டீப்பஸ்ட் பிளேஸை ரீச் பண்ணுறோம் அப்படின்னா ஹியூமன் டெக்னாலஜியில் ரொம்ப டைம் எடுத்துக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. டில் 2011 கோலா சூப்பர் ஹோல் 12,262 meters மொன் மாஸ்கா ரஷ்யா வாஸ் த டீப்பஸ்ட் பிளேஸ். அதாவது டீப்பஸ்ட் பிளேஸாக 2011 கோலா சூப்பர் ஹோல் அப்படிங்கிறது ரஷ்யாவில் இருந்த ஒரு பகுதியை வந்து சொல்லியிருந்தாங்க, சரிங்களா. பட் இப்போ வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 2012 வந்துட்டு Z44 ஜவோயா வெல் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப டீப்பஸ்ட் ஹோலாக சொல்லியிருக்காங்க. இதோட மீட்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 12,376 meters இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா. அதாவது இது வந்து பழைய கண்டுபிடிச்சாங்களே, இது வந்து புர்ஜி கலிஃபா இன் துபாயில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஹோலை விட 15 times வந்து பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? த எக்ஸ்ப்ளரேஷன்ஸ் ஆஃப் த எர்த் இன்டீரியர் கண்டினியூஸ் இன்ன வரைக்கும் வந்து இது வந்து கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்குது. இன்டீரியர்ஸுங்கிறது ஒவ்வொரு வருஷமும் வந்து சேஞ்ச் ஆகிட்டே தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. டீப்பஸ்ட் பிளேஸுங்கிறது ஒவ்வொரு வருஷத்துலேயும் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் ராக்ல இக்னியஸ் அப்படிங்கிறத பார்க்குறோம். இக்னியஸ் அப்படிங்கிறது தீப்பாறைகள் அப்படின்னு சொல்கிறோம். தீப்பாறைகள் அப்படின்னு சொல்கிறோம். சென்டிமெண்டரி அண்டு மெட்டாமார்ஃபிக் அப்படிங்கிறது சொல்கிறோம், சரிங்களா. இந்த இக்னியஸ் அப்படிங்கிறது தீப்பாறைகள், படிவுப்பாறைகள், உருமாறிய பாறைகள். சென்டிமெண்டரிங்கிறது படிவுப்பாறைகள், மெட்டாமார்ஃபிக் அப்படிங்கிறது உருமாறிய பாறைகள் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? The ancient cities of Petra in Jordan is an example of an entire city carved out of rocks.
அதாவது பெட்டார் ஜோர்டன் அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா ராக்கோட மிகப்பெரிய உலகம் அப்படின்னு சொல்லலாம், ஆன்சியன் சிட்டியில். ஓகேங்களா, தேர் ஆர் மெனி ஸ்பெசிமன்ஸ் ஆஃப் மேக்னிஃபிகண்ட் ராக் கட் ஆர்கிடெக்சர் இன் இந்தியா. இந்தியாவிலேயே வந்துட்டு நிறைய மேக்னிஃபிஷியண்ட்டாக இருக்கக்கூடிய பாறைகள் வந்து இங்கே தான் இருக்குது. நிறைய ஸ்பெசிமன்ஸ் வந்து இங்கேருந்து தான் எடுத்திருக்காங்க. அஜந்தா, எல்லோரா குகைக்கோவில், அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா மகாராஷ்டிராவில் இருக்குது. ஐஹோல் அண்டு பத்மி டெம்பிள்ஸ் இன் கர்நாடகா, த கோனார்க் டெம்பிள் இன் ஒடிஷா, அண்டு மாமல்லபுரம் இன் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பழைய காலத்து ஆன்சியன்ட் பீப்புள் வாழ்ந்த காலத்தில் வந்து இருந்த பாறைகள் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நம்ம நாட்டில் கிடைச்ச பாறைகள் தான். சரிங்களா, இது எல்லாமே வந்துட்டு இன்ன வரைக்கும் ஒரு பொக்கிசமாக நம்ம பாதுகாத்துட்ருக்குறோம். எல்லாமே பாறைகள் மூலியமாக கிடைச்ச ஒரு அரிய பொருட்கள் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா, எல்லோரும் குகைக்கோவில் சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த குகைக்கோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பாறையை குடைஞ்சு அந்த பாறைக்குள்ளார என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா பெயிண்டிங் வந்து பண்ணியிருப்பாங்க. சரிங்களா, அதே மாதிரி வந்து இது இந்த எல்லாரோ குகை கோயில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்ன வரைக்கும் இருக்கக்கூடிய பத்மநாபன் கோயில் சொல்கிறாங்க இல்லையா, கர்நாடகாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கோயில் வந்து பத்மநாபன் கோயில் இல்லைங்களா, அந்த கோயில் கூட வந்து பாறைகளால் செய்யப்பட்ட ஒரு கோயில் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, கோனார்க் டெம்பிள் ஒடிசாவில் இருக்கக்கூடிய கோனார்க் டெம்பிளும் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாறைகளால் செஞ்சது தான். தமிழ்நாட்டில் வந்து மாமல்லபுரம் இருக்குது இல்லைங்களா, இந்த மாமல்லபுரத்தில் போய் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து பாறைகளால் செதுக்கியிருப்பாங்க. சிற்பங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாறைகளால் செதுக்கியிருப்பாங்க. சரிங்களா, ரொம்ப அழகாக இருக்கும் அந்த மாமல்லபுர சிற்பங்கள் எல்லாமே பாறைகளால் மட்டுமே செஞ்சுருப்பாங்க. சரிங்களா, அதை தான் வந்து இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இக்னியஸ் ராக் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இக்னியஸ் ராக் அப்படிங்கிறது தீப்பாறைகள் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, த வேர்டு இக்னியஸ் இஸ் டிரைவ்டு ஃப்ரம் த லேட்டின் வேர்டு இக்னியஸ் மீனிங் ஃபயர் அப்படின்னு அர்த்தம். அதாவது வேர்டு வந்துட்டு லத்தீன் மொழியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இக்னியஸ் அப்படிங்கிறது ஃபயர் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா, அந்த ஃபயர் இக்னியஸ் லத்தீன் வேர்டில் இருந்து தான் இந்த இக்னியஸ் அப்படிங்கிற வேர்டை வந்து டிரைவ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இக்னீஸ் அப்படின்னா ஃபயர்னு அடுத்தம். ஓகேங்களா, த இன்டீரியர் ஆஃப் த எர்த் கண்டைன்ஸ் த வெரி ஹாட் மோல்டியன் மெட்டீரியல் கால்டு த மக்மா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது எர்த்தோட இன்டீரியர் பகுதியில் இருக்கக்கூடிய பாறைகளை வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஹாட்டாக இருக்கிறனால அந்த பாறைகள் எல்லாம் உருகி, ஓகேவா, மக்மா அப்படின்னு சொல்கிறாங்க. உருகி இருக்கிறனால அந்த பாறைகளை வந்து மக்மா அப்படின்னு சொல்கிறாங்க. வென் த மக்மா ரீச்சஸ் த எர்த் சர்ஃபேட் இஸ் ரெஃபர்டு டு அஸ் லாவா அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அந்த எர்த்தோட உள்ளே இருக்கிற வரைக்கும் மட்டும்தான் அந்த உரிய பாறையை வந்துட்டு மக்மா அப்படின்னு சொல்கிறோம். எப்போ வந்து அதை நம்மளோட மேல்பரப்பை பூமியோட மேல்பரப்பை அடையுதோ அப்போ வந்து அதை லாவான்னு சொல்கிறோம். ஓகேங்களா, இதுக்கு நல்ல எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. ஒரு எரிமலையை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த எரிமலைக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த குழம்புகள் உள்ளே இருக்கிற வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பாறைகளில் எரிஞ்சுட்டு உள்ளே இருக்குது இல்லைங்களா, எரிமலைக்குள்ளார இருக்குதுங்க இல்லையா, அப்போ வந்து அதை மக்மான்னு சொல்கிறோம். சரிங்களா, எரிமலை எப்போ வெடித்து சிதறி அந்த குழம்பு வந்து வெளியே வந்து அடையுதோ, நம்மளோட பூமியோட மேற்பரப்பு அடையுதோ அப்போ வந்து அதை வந்து லாவா அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, இந்த லாவா அண்ட் த சர்ஃபேஸ் கூல் டவுன்ஸ் அண்ட் கெட் சாலிஃபைடு ஆஸ் ஏ ராக்ஸ் கால்டு இக்னியஸ் ராக். அந்த லாவா வந்து வெளியே வருது அப்படின்னா எரிமலையிலேருந்து வெளியே வந்து ஓடுது அந்த குழம்பு. குழம்பு ஓடி முடித்து எப்போ கூலாகி ஒரு பாறை சேஃபுக்கு மாறுது இல்லைங்களா, அப்போ தான் வந்து அந்த பாறையை வந்து இக்னியஸ் பாறை இக்னியஸ் ராக் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, தீப்பாறைகள் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, கிரானைட் அண்ட் பேசல்ட் ஒரு எக்ஸாம்பிள் ஆஃப் சச் ராக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. கிரானைட் பேசல்ட் எல்லாமே வந்துட்டு இந்த தீப்பாறைகளில் இருந்து தான் நம்ம எடுக்கிறோம். சரிங்களா, இக்னியஸ் ராக்ஸ் ஆர் கால்டு த ப்ரைமரி ஆர் மதர் ராக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். தீப்பாறைகள் வந்து பாறைகளோட தாய் பாறை அப்படின்னு சொல்கிறோம், அல்லது ப்ரைமரி பாறை அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, தொடக்கப்பாறை அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, பிகாஸ் ஆல் ஆர் த ராக்ஸ் ஆர் டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி ஃபார்ம்டு ஃப்ரம் தெம். எல்லா ராக்ஸுமே எல்லா பாறைகளுமே டைரக்டாகவோ இன்டைரக்டாகவோ இந்த தாய்ப்பாறைகளில் இருந்து தான் நமக்கு கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, செடிமெண்ட்ரி ராக்ஸ், தி செடிமெண்ட்ரி ராக்ஸ் ஆர் நேம்டு ஆஃப்டர் த லாத்தீன் வேர்டு செடிமெண்ட் மீனிங் த செட்டில். அதாவது இதுவும் வந்து லத்தின் வேர்டில் இருந்தால் கண்டுபிடிச்சாங்க. செடிமெண்ட் அப்படிங்கிறது செட்டில் அப்படிங்கிற மீனிங். ஓகேங்களா, ரிவர் கிளாசியர்ஸ் அண்ட் வின்ஸ் கேரி பிட்ஸ் ஆஃப் ராக் அண்ட் சாயில் அண்ட் டிபாசிட் தெம் இன் தி லேயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ரிவர் பாறைகள்லாம் ஓடி
சாரி ஆறுகள்லாம் ஓடி நமக்கு வந்து ஒரு பாறைகளை வந்து உருவாக்குது. அதாவது மண்ணை வந்து சேர்த்து சேர்த்து ஒரு பாறைகள் உருவாக்குது, திடமான ஒரு பாறையை உருவாக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆஃப்டர் எ ஃபியூ மில்லியன் இயர்ஸ் தீஸ் டிபாசிட்ஸ் ஹார்டன் இன்டூ த காம்பேக்ட் ராக் அண்ட் ஆர் கால் த செடிமெண்ட்ரி ராக். ரொம்ப வருஷம், அதாவது அந்த மண்ணெல்லாம் ஓடி ஓடி சேர்த்து வச்சு ஒரு பாறைகளை ரொம்ப வருஷம், ரொம்ப மில்லியன் வருஷத்துக்கு அப்புறமேட்டு உருவாக்கக்கூடியதுனால இதை வந்து செடிமெண்டரி ராக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. த பாடிஸ் ஆஃப் த பிளான்ஸ் அண்ட் அனிமல் தட் ஃபால் அண்ட் த டிபாசிட் கெட் எம்பார்டட் இன் டு த லேயர் அண்ட் ஃபார்ம் த ஃபசல்ஸ். அதாவது பிளான்ட், அதாவது தாவரங்கள், விலங்குகளோட எலும்பு எல்லாமே வந்துட்டு இந்த லேயரில் விழுந்து புதஞ்சு நமக்கு என்ன ஆகுது, புதைப்படிமங்களாக கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. சாண்ட் ஸ்டோன், லைம் ஸ்டோன், சாக், ஜிப்சம், கோல் அண்டு காங்க்லோமேட்ரா ஆர் எக்ஸாம்பிள் ஆஃப் செடிமெண்ட்ரி ராக்ஸ். அதாவது மணல் ஸ்டோன், மணல் கற்கள், ஓகேங்களா, லைம் ஸ்டோனு, சாக், இது எல்லாமே வந்துட்டு இதில் இருந்து தான் கிடைக்குது, இந்த பாறைகளில் இருந்து தான் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. மெட்டாமார்பிக் ராக்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, த டேர்ம் மெட்டாமார்பிக் இஸ் டிரைவ்டு ஃப்ரம் மெட்டாமார்பிசம் விச் மீன்ஸ் த சேஞ்ச் ஆஃப் ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது உருமாறிய பாறைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. மெட்டாமார்பிசம் அப்படிங்கிற வேர்டில் இருந்தால் மெட்டாமார்பிக் அப்படிங்கிற வேர்டு வந்து டிரைவ் ஆகிட்டு இருக்குது. மெட்டாமார்பிசம் அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சேஞ்ச் ஆஃப் ஃபார்ம் அப்படின்னு அர்த்தம். அதாவது உருமாறிய பாறைகள் அப்படின்னு அர்த்தம். இக்னீஷியஸ் ஆர் சென்டிமெண்டரி ராக்ஸ் ஆர் சப்ஜெக்ட் டு எக்ஸ்ட்ரீம் ஹீட் அண்ட் ப்ரெஷர், தே அண்டர்கோ டு கம்ப்ளீட் த சேஞ்ச் இன் தர் ஃபார்ம் ஆஃப் கேரக்டர். அதாவது தீப்பாறைகளும் சரி செடிமெண்டரி பாறைகளும் சரி ரொம்ப அதிக அளவு ப்ரெஷர்னாலையும் ஹீட்டுனாலையும் உருவாகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்டர்கோ எ கம்ப்ளீட் சேஞ்ச் இன் தர் ஃபார்ம் ஆஃப் கேரக்டர். அதாவது அவங்களோட அந்த தீப்பாறைகளும் படிவு பாறைகளும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட அந்த பாறைகளுக்கு உண்டான கேரக்டர்லேருந்து டோட்டலாக சேஞ்ச் ஆகுது அப்படின்னா அதுக்கு பேர் தான் மெட்டாமார்பிக் ராக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. தட் இஸ் இன் கோர்ஸ் ஆஃப் டைம் கிரானைட் மே கெட் டிரான்ஸ்ஃபார்ம் இன் ஜீனியஸ் பேசல்ட் அண்டு பேசல்ட் டு சிசிஸ்ட், லைம் ஸ்டோன் டு மார்பிள் அண்டு சாண்ட் ஸ்டோன் டு குவாட்டைஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அந்த பாறைகள் வந்துட்டு வந்து கிரானைட்டாக மாறுது, ஒரு பல மில்லியன் வருஷத்துக்கு அப்புறமேட்டு கிரானைட்டாக மாறுது. ஆஸ் வெல் அஸ் பேசல்ட்டுங்கிற பாறை வந்து பார்த்திங்கன்னா சிசிஸ்டாக மாறுது, லைம் ஸ்டோனுங்கிற பாறை வந்து மார்பிள்ஸாக மாறுது. நம்ம இப்போ ஃப்ளோருக்கு யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, கிரானைட், மார்பிள், இது எல்லாமே வந்து இந்த தீப்பாறைகள் படிவு பாறைகள்லேருந்து தான் மாறி இருக்குது. சரிங்களா. இந்த கிரானைட்டையும் மார்பிளையும் தான் நம்ம என்ன சொல்கிறோம், மெட்டாமார்பிக் ராக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா. உருமாறிய பாறைகள் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா. சாண்ட் ஸ்டோன்ஸ் வந்து இப்போ வந்து குவார்ட்ஸாக நம்ம வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஓகேங்களா. Are you clear this student? Suppose do you have any doubt, ask to Meeda Kanna. Okay, va. Today vandu homework vandu pathinga appadina types rocks mattu eludunga. 1.3 la irukkakudiya rocks, types of rocks. Okayla. Moonu eludureenga enna nen pathinga appadina homework la. Idu vandu homework. Seringla. Types of rocks um homework. Adavadhu igneous rocks, sedimentary rocks. Okayla. Innoru rocks enna irukudhu, final rocks, மெட்டாமார்பிக் ராக்ஸ். இந்த மூணையும் வந்து ஹோம்ஒர்க்கில் எழுதிடுங்க. இதுவும் ஹோம்ஒர்க் தான் உங்களுக்கு. ஓகேவா. இந்த மூணுமே ஹோம்ஒர்க். தேங்க்யூ ஸ்டூடெண்ட். வி வில் மீட் இன் நெக்ஸ்ட் வீடியோ.